தமிழ்நாட்டில் நடைபெற்ற பெட்ரோல் குண்டு வெடிப்புகளுக்கு முதலமைச்சர் கண்டன அறிவிக்கை தெரிவிக்காமல் பாஜக மீது பழி சுமத்துவதாக கூறியுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போதைய திமுக ஆட்சி தமிழகத்தின் சாபக்கேடு என குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை திமுக மதவாத கட்சியா பாஜக மதவாத கட்சியா என்பதை முதலமைச்சர் தான் கூற வேண்டும் எனவும் ஒரு மதத்துக்கு வாழ்த்து கூறிவிட்டு இன்னொரு மதத்துக்கு வாழ்த்து கூற மறுப்பதால் திமுக ஆட்சி ஒரு சாபக்கேடு என கூறினார். அனைத்து கமிஷனும் கோபாலபுரம் செல்வதால் தற்போது உள்ள எம்எல்ஏக்கள் முதல்வர் மீது விரக்தியில் உள்ளதாகவும் இதனால் பொதுமக்களை நேரடியாக முரட்டி கமிஷன் கேட்கும் அளவிற்கு செல்வதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். 100 ஆண்டுகளை கடந்த RSS இயக்கம் இந்திய கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் பணிகளை செய்து வருவதாக கூறிய அண்ணாமலை RSS இயக்கம் செய்த வேலைகளை பற்றி தெரிந்து கொள்ள திருமாவளவனுக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் ரயில் டிக்கெட் எடுத்து தருவதாகவும் அவர்கள் இலவசமாக சென்று அவற்றை பார்வையிடலாம் எனவும் தெரிவித்தார்.